அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள ஆசிரியர்கள் சுமார் 10 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடங்களை உடனடியாக நிரந்தரமாக நிரப்ப வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வராங்க. இதில் வந்து அரசு வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுவரைக்கும் தெரியல. இப்போ ஜிஓ நம்பர் 149 தான் ஒரு பேசுபொருளாக இருக்குது. 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தை வந்து மேற்கொண்டு வந்தாங்க. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் தான் முடிஞ்சது. கடைசியாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் பிரஸ் மீட் கொடுத்து இப்போ இருக்கக்கூடிய நிதி சூழ்நிலையில் எங்களால் இதை மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லி டெட் தேர்ச்சி பெற்று பணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுடைய உச்ச வயது வரம்பு பொது பிரிவினருக்கு வந்து 53 ஆகவும் மற்ற பிரிவினர்களுக்கு 58 ஆகவும் உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்டு ஆசிரியர்கள் வந்து போராட்டத்தை விலக்கிக்கொள்ளணும்னு சொன்னாங்க. ஆசிரியர்கள் அனைத்து சங்கங்களுமே போராட்டம் தொடரும்னு அறிவித்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையிலே எல்லாருமே அப்புறப்படுத்தினாங்க. வேறு மணிமண்டபம் உள்ளிட்ட வேறு இடத்துக்கு வந்து மாற்றினாங்க. அதன் பிறகு வந்து தற்காலிகமாக போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டுருக்கு. கோர்ட்லேயும் வந்து கேஸ் இது சம்மந்தமாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிந்த தகவல் நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இதில் வந்து நான் வந்து நியமனத் தேர்வுக்கு ஆதரவோ இல்லை நியமனத் தேர்வுக்கு எதிர்ப்பு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் இதில் முடிவெடுக்கவும் முடியாது, சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட்டோடைய பாலிசி டிசிஷன். ஆரம்பத்தில் பார்த்தோன்னா முதன் முறையாக டெட் அப்படின்னு கொண்டு வரும்போது அப்போ ஒரு டைம் மட்டும் போஸ்டிங் போடும்போது எந்த பிரச்சனையுமே இல்லாத இருந்தது. அது ஏதோ ஒரு வெயிட்டேஜ் மெத்தட் 60-40 அப்போ ஒன்று அது ஒரு பெரிதாக ஒரு விஷயமா தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா தேர்ச்சி பெற்றவங்க வந்து ரொம்ப குறைவாக இருந்ததால் எல்லாருக்குமே பணி நியமனம் கொடுத்தாங்க. அதிலே பார்த்தோன்னா ஒரு சில மேஜர் வந்து அதிகமாக போயிட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருக்குமே அப்போ ஆரம்பத்தில் கொடுத்தாங்க. அடுத்த முறை தான் நம்மளுக்கு வந்து சிக்கல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலாக்ஸேஷன். எல்லாருமே வந்து சிவி அதாவது டெட்டு ரிசல்ட்டை வந்து சிவி அட்டன் பண்ணிட்டு வந்து அப்போ ஒரு வெயிட்டேஜ் மெத்தடு கொடுத்து அதாவது நம்ம மார்க் இவ்வளோ மார்க் இந்த இப்போ யூஜியில் பார்த்தோன்னா 80 எபோ இருந்ததுன்னா ஃபுல் மார்க்கு, பிஎட்டில் வந்து 80% எபோ இருந்தால் ஃபுல் மார்க்கு, 70-80 இருந்தால் இவ்வளோ மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அந்த ரேஷியோ எல்லாம் கொடுத்துருந்தாங்க. முடிச்சுட்டு வந்து அப்பயுமே ஓரளவு வந்து சரி எல்லாருக்குமே கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் பொதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தோன்னா அரசாங்கம் இந்த 82 மார்க் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்களை வந்து குறைச்சாங்க. 5% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. சரி எப்படியும் இப்போ வராது, எப்படியா இருந்தாலும் சொன்னாங்கன்னா கூட அடுத்த எக்ஸாமில் தானே இது வந்து பொருந்தோம். நம்ம நோட்டிஃபிகேஷன் விடும்போதெல்லாம் எதுவுமே சொல்லலையே. நம்ம தான் எல்லாமே சிவி அட்டன் பண்ணி ரெடியாக இருக்கோம். வேலை அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குறது தான் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம்னு பார்த்தம்போது அவங்க என்ன செஞ்சாங்க, இல்லை ஏற்கனவே நடைபெற்று முடிந்த தேர்வுக்கும் பொருந்தும்னு சொல்லிட்டாங்க. எப்போ 2013 அந்த ரீடெட் முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க. அது ஏற்றுக்கொள்ளவே முடியலை யாராலுமே. நோட்டிஃபிகேஷன் விடும்போது எதுவுமே சொல்லலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசின் கொள்கை முடிவு, அதில் வந்து நீதிமன்றம் எவ்வளோ கேஸ் போட்டாங்க, அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்லி ஒரே இதாக முடிச்சிட்டாங்க. எதிர்பார்க்கவில்லை உண்மையிலுமே. அதுதான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கும் ஒரு கண்டிப்பாக அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. சரி மதிப்பெண்களை வந்து குறைச்சாங்க, கண்டிப்பாக எந்தெந்த பாடங்களுக்கு தேவைப்படுதோ அப்படி நம்ம கொடுத்துருந்தா கூட மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே குறைச்சிட்டாங்க. ஆனால் காலி இடங்களை மட்டும் அப்படியே டவுன் பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து காலி இடங்கள் வந்து இருக்குது, தேர்ச்சி பெற்றவங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரீசனை வச்சு கூட இவங்க வந்து சரி நாங்கள் வந்து மார்க் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருந்தா மனதார ஏற்றுக்கலாம். எல்லா பாடங்கள்லையுமே போதுமான அளவு ஆசிரியர்கள் இருக்காங்க. ஒரு சில குறிப்பிட்ட பாடங்களுக்கு இவங்க குறைச்சுமே இல்லை, அது வேற. அப்போ இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்ளவே முடியல, யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல. நிச்சயமாக தான் அங்கே தான் பிரச்சனை வந்து தொடக்க புள்ளியாக இருந்தது. அப்போ 82 மார்க் வந்து தேர்ச்சின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு நிறைய பேர் வந்து தேர்ச்சி ஆகுறாங்க. ஆரம்பத்தில் இருந்ததை விட பல மடங்கு வந்து அதிகமாகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பழைய வெயிட்டேஜ் முறையில் அவங்களுக்கு இவ்வளோ மார்க்னு சொல்கிறாங்க, மறுபடி வெயிட்டேஜ் போடுறாங்க. அந்த வெயிட்டேஜ் எடுத்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அவங்க வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்னு ஒன்று கொடுத்து எடுக்கிற மார்க்கை வச்சு அப்படியே போகணுன்னாங்க. இப்போ எவ்வளோ அதாவது முன்னாடியாவது ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்தால் இவ்வளோ மார்க்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னது, அவங்க ப்ளஸ் டூ இல்லையா, 972 மார்க்கு, 1072 மார்க்கா, அதுக்கு மார்க்கை போடு. அதாவது நம்ம வந்து இந்த ரேஞ்சுங்கிறது கிடையாது. அவங்க அக்யூரேட்டாக என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதுதான் அப்படி செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் முன்பு இருந்ததாவது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல, ஒரு 82-90 கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருந்தாங்க. 90 மேலே எடுத்தவங்களுக்கு 110 அந்த ரேஞ்சு கொடுக்கும்போது சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் எடுக்கிற மார்க்கு மட்டும் வச்சு அக்யூரேட்டாக கொடுக்குறேன்னு சொன்னோடனே அப்படி எல்லாம் ரிசல்ட்டெல்லாம் மாறி போச்சு. கண்டிப்பாக இது அதில் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் இருக்கு. அதன் பிறகு தான் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த டெட்டு நடத்துறதுங்கிறதே இல்லாத போயிடுச்சு.
அதுக்கு முன்னாடியெல்லாம் நடத்துனாங்க, விறுவிறுப்பாக ஆரம்பத்தில் இருக்கும்போதெல்லாம் ரெண்டு டெட் வச்சாங்க, அதுக்கப்புறம் ரீடெட் அப்படிங்கலாம் சரியாக வந்துட்டு இருந்தது. 2013 அதோட முடிஞ்சது. அதுக்கு அதோட போஸ்டிங் வந்து 14 கொடுத்தாங்க. 13க்கு அப்புறம் 14, 15, 16 இந்த 3 வருஷத்துக்கு வந்து டெட் எக்ஸாமே எல்லாம் இந்த மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகள் போராட்டத்தின் மூலயமாக நம்மளுக்கு தேர்வே நடத்தலை. 2017 தான் அதுக்கப்புறம் வந்து டெட்டே வந்து நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு 17 நடந்தது, அதுக்கப்புறம் 19, அதுக்கப்புறம் 22 இதோட இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால் இதில் வந்து நம்ம யாரை வந்து குறை சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. சரி, ஜிஓ நம்பர் 149 எப்படி வந்தது அப்படின்னு முதல்ல இது மாதிரி ஆசிரியர்கள்லாம் போராட்டத்தை மேற்கொண்டாங்க. என்ன முறைப்படி நம்ம டெட்டுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கறது, ஒரு தற்காலிக தீர்வாக இருக்கக்கூடாது, நிரந்தர தீர்வாக இருக்கணும், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஒரு பரிந்துரை கொடுத்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு இருக்கிறது தான். அரசு பள்ளிகளில் ஏற்படும் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணித்தேர்விற்கு பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளுக்கு அனுமதி மற்றும் போட்டித் தேர்விற்கான பாடத்திட்டத்தினை பற்றிய அறிவிக்கை. இது வந்து கீழ்காணும் அரசாணை வெளியிடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் இடைநிலை ஆசிரியர் நியமனத்திற்கும், 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஒரு முன் தகுதியாக கட்டாயமாக்கப்பட்டு இத்தேர்வை நடத்துவதற்கான நிறுவனமாக தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாரியம் அறிவிக்கப்பட்டது. 2ஆவதாக படிக்கப்பட்ட அரசாணையின்படி இதுநாள் வரையில் ஆசிரியர் தகுதி தேர்வு மூலம் பெற்ற மதிப்பினருக்கு 60% இழுக்காடும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களின் கல்வி தகுதிக்கு, அதாவது அந்த கல்வி தகுதிக்கு வந்து 40% விழுக்காடும் வெயிட்டேஜ் மதிப்பெண் கணக்கிடப்பட்டு இன சுழற்சி அடிப்படையில் பணி நாடுநர்கள் தெரிவு செய்யப்பட்டு வந்தனர். மேலே 3ஆவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் தமிழ்நாடு பொது பள்ளிக்கல்வி வாரியம் அளித்த பரிந்துரை மற்றும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையிலான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு ஆகியவற்றின் அடிப்படையில் அரசு பள்ளிகளில் ஏற்படும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களின் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர்களை தெரிவு செய்வதற்கு உரிய கல்வி தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பணி நாடுநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெற்று போட்டித் தேர்வினை, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், தனியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக நடத்தி பணி நியமனம் குறித்த உரிய நெறிமுறைகளை பின்பற்றி காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர்களை தெரிவு செய்யும் முறையினை பின்பற்றலாம் என ஆணையிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் மேலே 4ஆவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் பள்ளிக்கல்வி இயக்குனர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனரிடமிருந்து மேற்கண்ட போட்டித் தேர்விற்கு பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்து பெறப்பட்ட கருத்துருவினை பரிசீலனை செய்து இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணித் தேர்விற்கான போட்டித் தேர்விற்கு பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளுக்கு அனுமதியும் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட போட்டித் தேர்விற்கான பாடத்திட்டத்திற்கு ஒப்புதல் மற்றும் அதனை அரசிதழில் வெளியிட உரிய ஆணை வழங்குமாறு அரசை கோரியுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவரின் கருத்துருவினை நன்கு பரிசீலனை செய்த அரசு அதனை ஏற்று அரசு பள்ளிகளில் ஏற்படும் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு பணி நாடுநர்களை தெரிவு செய்திட போட்டித் தேர்விற்கு பின்பற்றப்பட வேண்டிய பின்வரும் நடைமுறைகளுக்கு அனுமதியும் இவ்வாணையின் இணைப்பு 1 மற்றும் 2 காணும் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட போட்டித் தேர்விற்கான பாடத்திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தும் அதனை அரசிதழில் வெளியிடவும் ஆணையிடுகின்றது. தேர்வு அமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 150 வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடத்திலிருந்து இடைநிலை ஆசிரியருக்கு வந்து 150 வினாக்களும், பட்டதாரி ஆசிரியருக்கு அவங்க மேஜர்லேருந்து ஃபுல், அதாவது 150 வினாக்களுமே கேட்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை, குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் பார்த்தோன்னா பொது பிரிவினர்களுக்கு வந்து 40 விழுக்காடும் மற்ற பிரிவினர்களுக்கு வந்து 30 விழுக்காடு வந்து குறைந்தபட்சம் நிர்ணயிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியருக்குமே இதே தான், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு வந்து 3 மணி நேரம், 150 வினாக்கள். அதேபோல் பட்டதாரி ஆசிரியர்
தமிழுக்கு வந்து அவங்க மேஜர்லேருந்து ஃபுல்லாகவே பாடத்திட்டம், இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ் மேக்ஸுக்கு வந்து அவங்க மேக்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்வர் இளங்கலை பட்டத்தில் முதன்மையாக பாடமாக பயின்றுள்ள இயற்பியல், வேதியியல், தாவரவியல் மற்றும் விலங்கியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடம் மட்டும்தான், சரிங்களா? குறைந்தபட்சம் அதுவுமே அங்கே உள்ள அதே மார்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. தேர்வு கட்டணம் வந்து 250-500 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கை வெளியிடப்பட்ட காலிப்பணியிடங்களுக்கு நடைமுறையில் உள்ள உரிய இன சுழற்சி விதிகளை பின்பற்றி தேர்வர்கள் போட்டித் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் 1:1, அதுவும் மார்க் அடிப்படையில் தான், வேறு எந்த வெயிட்டேஜ் இல்லாமல் 1:1 என்ற விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கலாம். இவ்வாறு நடத்தப்பெறும் சான்றிதழ் சரிபார்ப்பில் தகுதியான பணி நாடுறவர்கள் கிடைக்கப்பெறாத நிலையில் தேவைக்கேற்ப உரிய விகிதத்தில் பணி நாடுறவர்களை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைப்பதன் மூலம் தெரிவு பணியினை நிறைவு செய்ய ஆசிரியர் தேர்வாரியம் உரிய நடவடிக்கையினை மேற்கொள்ளலாம். அதுதான் 1:1ங்கிறத. அதுக்கப்புறம் 1:1.25 தான் இப்போ வந்து கடைசியாக டிஆர்பி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அது அப்புறம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கல்வித்தகுதி, வயது வரம்பு உள்ளிட்டவற்றை பொறுத்தவரையில் தொடர்புடைய துறைகளின் பணி விதிகளில் வரையறுக்கப்பட்டுள்ளவற்றை பின்பற்றலாம், அது பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போ தான் வந்து அதிகரித்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் போட்டித் தேர்வு பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆரோ இல்லை சிபிடியோ எந்த தேர்வு வேணாலும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு ஜியோ நம்பர் 149 இப்படி தான் வந்தது. இது வந்து ஒரு பரிந்துரை செய்து அதுக்கு அனுமதி அரசுலாம் வெளியிட்டிருந்தாங்க. அதனால் இது வந்து நம்ம எந்த வகையில் பார்த்தாலும் எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு என்னால் சொல்ல, ஏன்னா நான் எது சொன்னாலுமே தவறாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம இதில் எந்த நோக்கத்துக்காக நான் சொல்கிறேன், நான் யாருக்கும் ஆதரவாகவும் பேசலை, யாருக்கும் எதிர்ப்பாகவும் பேசலை. எனக்கு வந்து நான் அந்த மாதிரி எண்ணம் வந்து எப்போயுமே இல்லை, சரிங்களா? அதனால் இதுதான் வந்து நடைமுறையில் இருக்குது. சரி, இவங்க வந்து ஏன் இப்போ வந்து ஆசிரியர் வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசு அவங்க முன்னாடி அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இதை வந்து எதிர்த்தாங்க. ஜியோ நம்பர் 149 ரத்து செய்யணும், 2013 முதல் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்து நாங்கள் படிப்படியாக வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படிலாம் சொன்னதால தான் இப்போ வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வந்திருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக அது வந்து இப்போ இந்த போராட்டத்தின்போது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது. ஒவ்வொரு முறையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதனால தான் நாங்கள் வந்து தேர்விற்கு வந்து தயாராக இருங்க, எப்படி வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அதனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுடைய மேஜரில் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, நம்ம மேஜரில் நம்ம அப்டேட்டாக இருக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லைன்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அனைவருக்கும் நன்றி.